வணக்கம் நண்பர்களே தண்ணீர் தேங்கினால் உரிமையாளருக்கு ரூபாய் பத்து லட்சம் அபராதம் அதை பற்றின வீடியோவை முழுவதும் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் இது போன்ற வீடியோக்களை அப்டேட் செய்யும் போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம் தமிழகத்தில் டெங்கு ஜிகா வைரஸ் போன்றவை ஏற்படுவதை தவிர்க்க தமிழக அரசு தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது இதை தடுக்கும் வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தற்போது இருந்தே டெங்கு ஒழிப்பு பணியில் மாநகராட்சி அதிகாரிகளின் தனி கவனம் செலுத்தி வருகின்றனர் அதன்படி சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் கொசு புழுக்கள் உருவாகாத வகையில் நீர்நிலைகளில் ட்ரோன் மூலம் மருந்து தெளிக்கும் பணிகள் பணிகளும் நடந்து வருகிறது தற்போது மழைக்காலம் தொடங்க உள்ள நிலையில் வீடுகளில் மழைநீர் தேங்கி கொசுக்கள் உற்பத்தி ஆவதை தடுக்க பொதுமக்களுக்கு மாநகராட்சி சார்பில் பல்வேறு விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது மழைநீர் தேங்க வாய்ப்புள்ள தேவையற்ற பொருட்களை அப்புறப்படுத்தவும் மாநகராட்சி அதிகாரிகள் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தி வருகின்றனர் இது தொடர்பாக தினசரி ஒவ்வொரு மண்டலத்திலும் காலை நேரங்களில் வீடு வீடாக மாநகராட்சி பணியாளர்கள் ஆய்வு மேற்கொண்டு மழைநீர் தேங்க வாய்ப்பிருக்கும் இடங்களை கண்டறிந்து உடனடியாக அவற்றை அப்புறப்படுத்தவும் வீடுகளை சுத்தமாக வைத்துக் கொள்ளவும் அறிவுறுத்துகின்றனர் இந்த நிலையில் தண்ணீர் தேங்கி அதில் கொசுக்கள் வளர்வது கண்டறியப்பட்டால் கடும் அபராதம் விதிக்கப்படும் என எச்சரிக்கை எச்சரிக்கை எச்சரிக்கப்பட்டுள்ளது அதன்படி வீடுகளுக்கு ரூபாய் நூறு முதல் இருநூறு வரையிலும் அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு ரூபாய் ஐநூறு முதல் ரூபாய் பதினைந்தாயிரம் வரையிலும் சிறிய கடைகளுக்கு ரூபாய் ஐநூறு முதல் ஐயாயிரம் வரையிலும் அபராதம் விதிக்கப்படுகிறது அதேபோல் பள்ளி கல்லூரிகளுக்கு ரூபாய் ஐந்தாயிரம் முதல் பத்தாயிரம் பத்து லட்சம் வரையிலும் நட்சத்திர ஓட்டல்களுக்கு ஐந்தாயிரம் முதல் பத்து லட்சம் வரையிலும் மருத்துவமனைகளுக்கு இருபத்தி ஐந்தாயிரம் முதல் பத்து லட்சம் வரையிலும் அபராதம் வசூலிக்கப்படுகிறது ஸோ வந்து டெங்கு ஜிகா வைரஸ் போன்றவை வந்து அதிவேகமாக பரவி வர்றதுனால மழைக்காலம் என்பதால் என்பதனாலையும் சென்னை மாநகராட்சி இந்த அறிவிப்பை வெளியிட்டு இருக்கு ஸோ அதனால தண்ணி தேங்காதவாறு வீடுகளை பராமரித்து வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் இந்த ஃபைனில் இருந்து தப்பிக்க முடியும் ஃபைனில் இருந்து தப்பிக்கிறது இல்லாமல் இந்த நோய்கள்லேருந்தும் நீங்கள் தப்பிக்க முடியும் ஸோ அதனால தான் இந்த அறிவிப்பை வெளியிட்டுருக்கு ஸோ ககன்தி சென்னை மாநகராட்சி ஆணையர் வந்து ரொம்பவே வந்து அற்புதமான ஆள் ஸோ அருமையாக செயல்படக்கூடியவர் ஸோ ஒரு பய அவங்களுக்கு வந்து இது அதிரடியாக இப்படி போட்டால் தான் ஸோ தண்ணி கண்டிப்பாக நீங்கள் வச்சுக்க மாட்டீங்க இல்லைன்னா ஃபைன் கட்டாயம் போட்டுருவாங்க பாத்துக்கங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மறக்காம உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்